ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு ஃபிசியாலஜியில் அசெண்டிங் ட்ராக்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் டூ டைப்ஸ் ஆஃப் ட்ராக், ஒன்று வந்து டிசெண்டிங் ட்ராக்ட், இன்னொன்று அசெண்டிங் ட்ராக்ட்டு. டிசெண்டிங் ட்ராக்னா யூஸ்வலாக பிரெயின்லேருந்து ஸோ வெளியில் பெரிஃபரல் ஆர்கனுக்கு வர்றது, யூஸ்வலாக திஸ் இஸ் எ மோட்டார், ரைட். சென்சரி இஸ் அசெண்டிங் ட்ராக்ட். ஸோ இந்த அசெண்டிங் ட்ராக்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு திருப்பி திருப்பி கேட்குற கொஸ்டின் என்னென்னா, மெயினாக என்னென்ன பாத்வே இருக்குது, மொத்தமாகவே ரெண்டு பாத்வே தான் இம்பார்ட்டன்ட் பாத்வே நம்மளுக்கு கேட்குற கொஸ்டின். ஸோ ஒன்று வந்து டார்சல் காலம், இன்னொன்று வந்து ஆண்ட்ரோலேட்ரல் சிஸ்டம். ஸோ இந்த ஆண்ட்ரோலேட்ரல் சிஸ்டமில் ரெண்டு உண்டு, ஆன்டீரியர் லேட்ரல், ஆன்டீரியர் ஸ்பைனோதாலமிக் ட்ராக்ட், லேட்ரல் ஸ்பைனோதாலமிக் ட்ராக்ட். லேட்ரல் ஸ்பைனோதாலமிக் ட்ராக்டை என்னென்ன சென்சேஷன் எடுத்துகிட்டு போகணும்னு கேட்டால், ரெண்டே ரெண்டு தான், பெயினும் டெம்பரேச்சரும். ஆண்ட்ரோலேட்ரல் ட்ராக்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக க்ரூ டச். அப்போ இன்னும் ஒன்று இருக்கா, வாட் இஸ் அட் தட் இஸ் கால்ட் இஸ் டார்சல் காலம். டார்சல் காலம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஹவ் டூ டைப் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ். ஒன் இட்ஸ் இஸ் கால்ட் அஸ் நியூக்ளியஸ் கிரேசிலஸ், நியூக்ளியஸ் க்யூனியேட்டஸ். நியூக்ளியஸ் க்யூனியேட்டஸ் வந்து அப்பர் லிம்புக்கு T6க்கு மேலே இருக்கிற ஏரியா, அண்ட் நியூக்ளியஸ் கிரேசிலஸ் வந்து T6க்கு கீழே இருக்கிற ஏரியா. ஸோ இங்கேருந்து என்ன சென்சேஷனை எடுத்துகிட்டு போகும், ஃபைன் டச், வைப்ரேஷன், ப்ராப்ரியோசெப்ஷன், இதை எடுத்துகிட்டு போகிறது டார்சல் காலம். ஸோ ஹோப் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. டேக் கேர்.